லண்டனின் ரகசியமாக அண்ணாமலை சந்தித்த விஜய். அடுத்த நிமிடமே பாஜகவினருக்கு பறந்தது உத்தரவு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதற்கிடையே அரசியல் மேற்படிப்பு படிக்க லண்டன் சென்றுள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தாவேகா தலைவர் விஜய் ரகசியமாக சந்தித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த சந்திப்பை அடுத்து திமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் விமர்சனம் செய்யக்கூடாது என்று, குறிப்பாக விஜயை விமர்சனம் செய்யக்கூடாது என்று பாஜகவினருக்கு அண்ணாமலை உத்தரவிட்டுள்ளதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் விஜய் அண்ணாமலை சந்திப்பு பொய்யானது என்பது தமிழக பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் கூறியுள்ளார். அது மாதிரி எந்த சந்திப்பும் நடைபெறவில்லை என்று அண்ணாமலை படிப்புக்காகவே லண்டன் சென்றுள்ளார். அவர் யாரையும் ரகசியமாக சந்திக்க வேண்டிய அவசியமில்லை என்று விளக்கம் அளித்துள்ளார். இது குறித்து தாவேகா நிர்வாகிகள் கூறியதில், கொள்கை எதிரி அரசியல் எதிரி தேர்தல் நிலைப்பாடு குறித்து விஜய் தெளிவாக விளக்கியுள்ளார். எங்களுடைய தலைமையில் கூட்டணி அமைக்கப்படும். விஜய் அண்ணாமலை சந்தித்ததாக வெளியாகும் தகவல்கள் முற்றிலும் தவறானது. கூட்டணி குறித்து விஜய் முடிவு செய்வார் என்று தெரிவித்தனர். இதற்கிடையே தாவேகா பொதுச் செயலாளர் முஷி ஆனந்த் வெளியிட்டிருந்த அறிக்கையில், தாவேகா முதல் மாநாட்டில் கட்சியின் கொள்கை எதிரி அரசியல் எதிரி தேர்தல் நிலைப்பாடு குறித்து தமது உரையில் கட்சி தலைவர் தெளிவாக எடுத்துரைத்துள்ளார். தாவேகா 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுப்பு தேர்தலையும் சந்திக்க தயாராகி வருகிறது. இந்த சூழ்நிலை 2026 ஆண்டு தேர்தல் அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி என்று தொடர்புபடுத்தி பிரதான தமிழ் நாளிதழ் ஒன்று உண்மைக்கு முற்றிலும் புறமான தகவல்களை கொண்டு தலைப்பு செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த செய்தி முற்றிலும் தவறானது. இது போன்ற உண்மைக்கு மாறான பொய் செய்திகளை தமிழக மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்று தெரிவித்திருந்தார். அதே போல தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பதாக வெளியான தகவல்கள் அதிமுக தலைவர்களும் மறுப்பு தெரிவித்துள்ளார். கூட்டணி குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முடிவெடுப்பார் என்று விளக்கம் அளித்துள்ளனர்.